ஐ லவ் யூ கமல் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ, உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். கமல் சார் நீங்கள் பார்ப்பீங்கல்ல, பார்த்தீங்கன்னா ராஜி ஐ லவ் யூ சொல்லிவிடுங்க. வேறு யாருமே ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனா. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மைனா பண்ணுற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், வடிவேல் மாதிரி. ஆக்சுவலாக மைனாவே ரொம்ப பிடிக்கும், அவங்க பண்ணுற கேரக்டரும் நல்லாயிருக்கு. அதேமாரி அசீமும் நல்லா பண்ணுறாரு, அசீம் சூப்பராக பண்ணுறாரு. அப்புறம் தனலட்சுமியும் நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க. மைனா கூட சொல்லியிருந்தாங்க, என்னடா நான் முதல்ல வந்தேன் எனக்கு 50 கொடுத்துட்டு மற்றவனுக்குலாம் 500 ரூபா. ஆமாம் ஆமாம். அதேமாதிரி கதிரவன் சூப்பராக பண்ணார் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் டைம் அவர் ரொம்ப நாள் கழிச்சு, இந்த 57 டேஸ் கழித்து அவர் நேற்று தான் பர்ஃபார்மே பண்ணியிருக்காரு. ஸோ கதிரவனுக்கு எவ்வளோ கிடச்சிது பார்த்தீங்களா. பார்த்தீங்களா அவங்க டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஆ, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே எக்ஸாக்டாக மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆனார் இல்லையா. செம்மையாக பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். பிக் பாஸ் பார்க்கறதே வந்து கமல் சாருக்கு தான். ஐ லவ் யூ கமல் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ, உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். வீக்லி ஒன்ஸ் வாங்க. இல்லை பார்ப்பாரு கமல் சார், நீங்கள் பார்ப்பீங்கல்ல, பார்த்தீங்கன்னா ராஜி ஐ லவ் யூ சொல்லிவிடுங்க. ஐ லவ் யூ கமல் சார், ஐ லவ் யூ. இந்த வாரத்தில் யாரோட கேரக்டர் நான் பார்த்த வரைக்கும் கதிரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. மற்றவங்க இப்போ தனலட்சுமிலாம் கூட நேசமணி அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், காமெடி கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். கதிர் நல்லா எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றவங்களாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அந்த மோகினி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சிவன் பண்ணியிருந்தாங்க. ஆ, சிவனோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேறு யாருது சரியா வேறு யாருமே ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அசீம் கூட சிவாஜி கணேசன். ஆ, சிவாஜி கணேசன். அப்புறம் இவங்க ரச்சிதா வந்து இந்த பாசமலர் அந்த கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல? யாரோடது பிடிக்கலையா? தனலட்சுமி பர்ஃபார்மே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. இந்த இது டாஸ்க்கு கொஞ்சம் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. தனலட்சுமி இது பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. கதிரவன் அண்ட் ஜனனி. டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருங்க? பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர் யார் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? ஜனனி. ஜனனி கேரக்டர் ஏன்னா ஜனனி கேரக்டர் அது கொஞ்சம் இது மாடலாக பேசுது பண்ணுது அந்த இது பிடிச்சிருக்கு. வேற யார் கேரக்டர் மாத்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்து? அவர் இப்பதான் பர்ஃபார்மே பண்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சைலண்டா இருந்த இடமே தெரியல இல்லையா. சோ இப்பதான் அவர் பர்ஃபார்மே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது அப்படியே கண்டினியூ பண்ணாருனா ஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வருவார். வேற யார் கேரக்டர் சரியா பண்ணலன்னு? ராம் பண்ற மாதிரி தெரியல. மேக்ஸிமம் ராம் டவுனா இருக்காரு. அவர் இருக்கிறதுலே கொஞ்சம் அவரு கொஞ்சம் டவுன். ராம் தான். மற்றபடி எல்லாரும் ஆக்டிவா இருக்காங்க. ரக்ஷிதாவும் இப்போ நல்லா தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா பண்றாங்க எல்லாருமே. பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பட் கமல் சார் மறந்துடாதீங்க, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவர் பாருங்க, அவர் 60 இயர்ஸ் ஆனா கூட அவர் எவ்வளோ போல்டா, அவரோட நாலேஜ், அவரோட நாலேஜ் மாதிரி யாருக்குமே வரே வராது. அவர் போல்டு, அவர் நாலேஜ் சூப்பர். கமல் சார் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். லாட் ஆஃப் யூ சார், கமல் சாருக்காக தான் பார்க்குறோமே. தேங்க்யூ. வேற எந்தெந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு இவங்க பண்ணியிருந்தா வேற மாதிரி பண்ணுற மாதிரி? சிவனுக்கு அந்த நேசமணி கேரக்டர் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மோகினியை விட அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. மோகினி வந்து வேற யாருக்கு தெரியுமா? மோகினியா பர்ஃபார்மே பண்ணாமல் இருக்காங்களே. இப்போ தனலட்சுமி மோகினியை பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த அரகண்ட் அந்த இது இருக்கும்ல, ஸோ அதை வச்சு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுச்சு. கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு, இவரே மணியே மூணாவது அட்டியாக கேப்டன் ஆகிட்டாரு. அது ஏதோ குரூப் செம் மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு மைனா மணி அவங்களது வந்து குரூப் செம் மாதிரி தான் தோணுது. அப்படிதான் இருக்கு. குரூப் செட்டாவது மேபி இருக்கலாம், அப்படி ஒரு சான்சஸ் இருக்கு. என்ன வேற யார் கேப்டன்சி வந்து அவங்களுக்கு தொட்டாரு? தனலட்சுமி ஒரு வாட்டி கேப்டன்சியில் விட்டால் நல்லாயிருக்கும்னு தான் தோணுது. ஆமாம், ஏன்னா அவங்க பண்ணுறாங்க, மற்ற அரகன்ஸ் இருக்குது தான், பட் மற்றபடி அவங்க பிளே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், கேப்டன்சி நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. ஆ, அந்த மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் அது நல்லா இருந்துச்சு பார்க்க. நம்மளுக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, இவனுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா. சிங்கிங் பண்ணுறான், அந்த இது மியூசிக்கும் பண்ணுறான். ஸோ விஜயும் பண்ணியிருக்கான் ஆல்ரெடி. இப்போ டான்ஸும் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும் போது இவ்வளோ டேலண்ட் வச்சுட்டு அவன் இவ்வளோ ஏன் சைலண்ட்டாக இருந்தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தேங்க்யூ.